தோடுடைய செவியன் பார்த்தங்களா, சுவாமியே வந்துருக்கார். தேவாரம் முதல் திருமுறை முதல் பதிகம் திருஞான சம்பந்தர் பாடல். தோடுடைய செவி என்விட ஏறி ஒரு தூரன் வெண் மதிசூடி காடுடைய சுடல் எப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அந்த கல்வன் ஒருனா கிடுகிடுன்னு மேலிருந்து இறங்கி பூலோகத்துக்கு ஒரு விசிட் அடிக்கிறார். என்னடா இது, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அநீதி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, லஞ்ச நாவண்யம் ஜாஸ்தியாக போச்சு, நாம் படைத்த சிருஷ்டியே என்னமோ, மனுஷன் என்னமோலாம் பண்ணிட்டானேன்னு அவருக்கு கவலை. அதனால் தோடுடைய செவியன் ஆம்பளோட தான் வரார், பார்வதி தேவியும் வரா, அது அப்புறம் வரும். உமையொரு பாகன் இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர், அவர் வந்து கீழே இறங்கி அவருடைய கர்ம பயன், பூர்வ ஜென்ம கர்ம பயன், கந்தசாமி பிள்ளையோட ஒரு சந்திப்பு. கந்தசாமி பிள்ளையிட்ட திருவல்லிக்கேணிக்கு போகிறதுக்கு வழி கேட்கணுங்கிறதுக்காக வந்து கடவுள் கேட்குறார். கந்தசாமி பிள்ளை ஒரு அருமையாக ஒரு பதில் சொன்னார், மதுரைக்கு வழி வாயிலேனர். அது எப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுக்குறார் பின்னால், மதுரைக்கு வழி வாயிலே. அப்பா சம்பாஷணை கேட்டுக்கோங்க, சிவபெருமான் கந்தசாமி பிள்ளையிடம், ஐயா திருவல்லிக்கு இன்னைக்கு எப்படி போகிறது என்று கேட்டார். ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை பதில் சொன்னார், டிராமிலும் போகலாம், பஸ்ஸிலும் போகலாம், கேட்டு கேட்டு நடந்தும் போகலாம், மதுரைக்கு போய் வாயிலே. புதுமை பித்தனவர்கள் வந்து ரொம்ப அங்கதமாக கேலி செய்கிறார். சுவாமிக்கு என்ன இந்த சுக்கு இதில் குறுக்கு வழியெல்லாம் தெரியாது, நான் மதுரைக்கு போக வழி கேட்கல, திருவல்லிக்கேணிக்கு தான் போகணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிற. அப்புறம் நம்ம கந்தசாமி பிள்ளை ஏற்கனவே ஒரு பெரிய ஆலோசனையில் இருந்தார். அவருக்கு எப்படின்னாக்க கையில் இருக்கிறது ஒன்றே காரணம், டிராவலில் போனால் காஃபி சாப்பிட முடியாது, காஃபி சாப்பிட்டா நடந்து போகணும், அடடா நீதிக்கே நம்ம கண்டக்டர் வந்து கொஞ்சம் அப்படி, அதாவது திருவல்லிக்கேணிக்கு பூரா டிக்கெட் வாங்காமல் பாதி பைக்கு டிக்கெட் வாங்கினாக்க அந்த முக்காலனாக இருந்தால் அதை வச்சுருந்தா தான் நாம் காஃபி சாப்பிட்ருக்கலாமே என்ற தீவிர ஆலோசனைகளில் அவர் ஆழ்ந்திருக்கும்போது கடவுள் வந்து காஃபி சாப்பிட கொண்டு போகிறார். ரெண்டு பேரும் போகிறார். ஏன் தெரியுமா, கடவுள் சொல்கிறார் ரொம்ப தாகமாக இருக்குது, இங்கே ஜெல்லாம் கிலாம் கிடையாது, அப்போ அப்போவே மெட்ராஸ் அப்படி தான் போட்டுருக்கு, வேணும்னா காஃபி சாப்பிடலாம், இந்த ஊருக்கு காஃபி ஹோட்டல், சரி சாப்பிட்டு போகலான்னு கடவுள். இல்லை என்ன பாயிண்ட்னாக்க, ஹோட்டலில் வந்து நடக்கிற சம்பாதம் அதோடு தான் இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க ஜாஸ்தி விஷயம் இருக்குது, ஹோட்டலில் போனோடனே குரல் எழுந்து, இவர் ஹோட்டலில் வந்து இவர் வந்து கஸ்டமர், கஸ்டமர் இஸ் கிங். அதனால் கந்தசாமி பிள்ளை கையில் இருக்கிறது ஒன்றே காலமாக இருந்தாலும் சூடாக ஸ்ட்ராங்காக ரெண்டு கப் காஃபி கொண்டு வானார். உடனே பகவானுக்கு முதற் சங்கத்தின் தலைவர் இல்லையா சிவபெருமான், தமிழை வந்து தப்பாக பேசினா அவருக்கு பிடிக்குமா, தமிழை மறந்து விடாது, ரெண்டு கப் காப்பிகள் என்று சொல்லு என்றார் கடவுள். அப்படிலாம் இல்லை, பாருங்க ரெண்டு கப்புகள் காப்பின்னு சொல்லணும், ஒருமை பன்மை சொல்லும்போது காப்பிகள் அல்ல, காப்பி ஒன்று தான், கப்பு தான் ரெண்டு என்று தமிழ் கொடி நாட்டி தன்னுடைய தென்னவெளி சீமை தமிழை உயர்த்தி பேசினார் மகாராஜராஜ ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை. கடவுளுக்கு அப்படியே நான் இறங்கி போச்சு.
அதனால் என்ன பார்த்துருப்படி பெரிய கட்டடமாக இருக்குது இந்த ஹோட்டல்னு. அப்போ அந்த காலத்துலலாம் கூட பிராட்வே இந்த நல்ல ஹோட்டல் இருக்கும், பெரிய ஹோட்டல்கள்லாம். இன்னும் ஹோட்டல் என்ன என்ன சின்னதாக இருக்குமா, ரொம்ப சின்ன குடிசை மாதிரி, என்ன கோவில் மாதிரி நினச்சிரோ அப்படின்ன உடனே, கோவில்னு சொன்ன உடனே அவருக்கு சுவாமிக்கு கையெல்லாம் நடுங்கிறது. சரி போகிறதுன்னு பல விஷயங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சமாச்சாரம் வந்து மாட்டின்னு கொண்டது. கடவுளானாலும் புதுமை புத்தனுடைய அங்கத்திலும் தப்ப முடியாது. கடவுள் காப்பியை எடுத்து பருகினார், சோமபானம் செய்த தேவகளை அவர் முகத்தில் தெரித்தது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த காஃபி வெளிநாட்டு சரக்கு. கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிறானே அந்த மாதிரி, அதுக்கு ஒரு ராகரிதனம் வந்துருத்து. எதாக இருந்தாலும் இந்த சோமபானம் வந்து இந்த இயற்கையில் முளைச்சது, காஃபி கொட்டை வந்தது, அங்கே வந்தது, இங்கே வந்து, இது எல்லாமே கடவுளுடைய படைப்பு தானே, நம்முடைய லீலை என்று மிகவும் அடக்கமாக சொன்னார் கடவுள். உம்முடைய லீலை சுவாமி, இது வந்து ஹோட்டல்காரன் லீலை, அவன் சிக்கிரி போடுற கலந்த வச்சுருக்கான் புரிஞ்சுதா. உம்மோட லீலையெல்லாம் பில் கொடுக்குறதோட சரியினர். இது என்ன பாயிண்ட்னாக்கா, இப்போ உன்னே எல்லாம் மிச்சம், கடவுள் பில் கொடுத்த இவருக்கு காஃபி செலவு மிச்சம், அதையும் பார்த்துட்டார். சரி, இந்த சிக்கிரி போடுறதுனா என்ன, கடவுளுக்கு போகிறதுலாம் இந்த பேத்து பார்த்தாலும் தெரியாது. சிக்கிரி பவுடர் காஃபி மாதிரி இருக்கும், ஆனால் அது காஃபி அல்ல, மாயாவாதம். சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாத்துறாங்களா இல்லையா, அந்த மாதிரினர். ஓஹோ சரி, பில் கொடுக்கணும் கடவுள்கிட்ட வந்து. அவன் என்ன தெய்வாதி தேவன் சிவபெருமான், அவர்கிட்ட இல்லாத பணமா? இப்போ இந்த காலத்தில் தான் செல்லா காசு ஆக்கிவிட்டான், 1000 ரூபா நோட்டெல்லாம். அன்றைக்கி அவர் எடுத்த பணம் 100 ரூபா நோட்டு, அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 10000 ரூபா நோட்டு மாதிரி கூட சொல்லலாம். அதை எடுத்த உடனே கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே ஆச்சரியம், யாரையும்மா 100 ரூபா நோட்டில் யார் கண்ணால் பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற அவன் நினைக்கும்போது, ஹோட்டலில் முதலாளி அந்த ஹோட்டலில் கல்லான்னு பேர், காசு வாங்குற இடம், கொஞ்சம் உயரமாக ஒரு மேடை, அது மேலே சார் நாற்காலி, நாற்காலி பக்கத்தில் ஒரு மின் விசிறி, முன்னால் பில்லு, ஒரு பெல்லு, சர்வர் பண்ணணும். அந்த கல்லால் உட்காந்தாலே ராஜராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழன் வந்து அரியணை மேல் ஏறி அமர்ந்து இராஜாங்கம் செய்தது போல, இந்த ஹோட்டல் முதலாளிக்கெல்லாம் ஒரு தில்லு ஏறிடும். அவர் கேட்குற சில்லற ஒன்றா கேளுங்களேன், இன்னமும் 3.5 ரூபாய்னா பில்லுக்கு வந்து 100 ரூபா நோட்டு நீட்டுண்டு, இது என்ன கண்ணை துடைக்கிறதுக்கா மனசை துடைக்கிறதுக்கான்னு கேட்டாராம். சி எகெயின் யூ ஹாவ் புதுமை புத்தனியர், கண்ணை துடைப்பதா மனசை துடைப்பதாங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து உடனே முடியா வழக்கு போட்டு ஒரு 100 ஏழை மடலாடம் குழுவில் பேசலாம். நாங்கள் காஃபி தான் சாப்பிட வந்தோம்ன்றார் கடவுள். சரி, கூட்டம் சேர்ந்து போச்சு, இந்தா 99 ரூபா 13 ரூபா சில்லறையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் ஹோட்டல் முதலாளிக்கு ஒரு பெரிய திருப்தி, ஒரு 10 ரூபா போலி நோட்டை தள்ளி விட்டான். அவ்வாடான்னு வழியில் வந்தாக்க கடவுள் டக்குன்னு ஒரு நோட்டை எடுத்து கிழிச்சு போடுறார். என்னது இது, கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே டிங்கு பீடர். என் கையில் கொடுத்தால் பாப்பான் குடுமையை பிடித்து வந்திருப்பேனே, வாட் இஸ் திஸ், என்னை ஏமாத்த பார்த்தா நீ ஏமாத்தினே, நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்க போயிட்டு. அவன் கல்லு நோட்டு கொடுத்தா அவன் தெரியுது, இப்போ ஏன் வாங்கினீங்கன்னு வந்து பூலோக நியாயம் லௌகியம்லாம் கரெக்ட் தானே. கடவுள் கேட்குறாரு பதில்,
சிக்கிரி பவுடர் கலப்பு, அதுக்கு நீ ஒத்துண்ட இல்லையா, நான் இவன் போலி நோட்டு கொடுத்து ஒத்துண்டேன் அப்படின்னார். விவாதம் நாளை தொடரும், நீங்கள் கரெக்டாக 10 நிமிஷம் ஆய்ப்பு எடுத்து முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இன்றைய தேதி 13 பிப்ரவரி 2014. எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நாளை நாளைக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கரெக்டாக சரி பண்ணுறேன் நான். நன்றி.